வெல்கம் டு த சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது உயிருக்குள் உறைந்தவள் எபிசோட் நம்பர் 97. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம ஏபி டைஜன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆ சார், வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட் அட் பாரு ரூம். பாரு டேப்லெட்டை சாப்பிட போகிறா. அப்போ ஆதி வந்து அவள் கையில் இருக்கிற டேப்லெட்டை தட்டி விடுறாரு. பாரு ஆதியை பார்த்து ஷாக் ஆகிறா. ஆதி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பாரு எதுவும் பேசாமல் அழுதுகிட்டு இருக்கா. ஆதி உன்னை தான் கேட்குறேன், ஏன் இப்படி ஒரு முடிவுக்கு வந்த? பாரு நான் பண்ணது பெரிய தப்பு ஆதி, அதனால் நான் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு அழுகிறா. ஆதி ஏ அதுக்கு எல்லாம் நீ இப்படி பண்ணுவியா? அப்போ நானும் தான் தப்பு பண்ணேன், அப்போ நானும் சாக வேண்டியது தானே? பாரு நீ என்ன தப்பு பண்ண? நான் தானே உன்னையும் கீர்த்தியும் தப்பாக பேசினேன். ஆதி நான் உன்னை அடிச்சிருக்க கூடாது, நான் கோவத்தில் தானே அடித்தேன் உன்னை. சோ சாரி. பாரு நீ ஏன் சாரி கேட்குற? நான் தப்பாக பேசுனதுனால தானே நீ என்ன அடித்த? நீ தப்பு பண்ணலை, நான் தான் தப்பு பண்ண, ஐ எம் சாரின்னு அழுகிறா. ஆதி ஹே உன் கோபம் கரெக்டு தான், அதை நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் அத்விகா சொல்லி புரிய வச்சிட்டான்னு அத்விகா சொன்னதெல்லாம் சொல்கிறாரு. பாரு இருந்தாலும் நான் அப்படி பேசியிருக்க கூடாது தானேன்னு அழுகிறா. ஆதி அவள் கன்னத்தை பிடிச்சி கண்ணீரை தொடச்சி விடுறாரு. ஆதி சரி விடு, முடிஞ்சு போனதை பற்றி இனி பேசக்கூடாது ஓகேவா? பாரு ஊ ஓகே சொல்கிறா, பட் இன்னும் கில்ட்டி ஃபீலில் தான் இருக்கா. பாரு ஆதிக்கு அது புரியுது. ஆதி ஓய் நீ எதுவும் கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேணாம், எப்போவும் போல என்கிட்ட நீ ஃப்ரீயாக பேசு ஓகேவா? பாரு ஊ ஓகே சொல்கிறா. ஆதி மைண்ட் வைஸ் என்ன, இவ நார்மலாகவே மாட்டேங்கிறா, என்ன பண்ணலாம்? சரி இப்படி பண்ணி பார்ப்போம். ஆதி ஓய் நான் உன்னை அடித்தேன்ல, ஸோ அடித்த இடத்துல மருந்து போடவா? பாருவுக்கு புரிஞ்சிருச்சு. பார் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஆதி இல்லை நான் தானே உன்னை அடித்தேன், ஸோ நானே மருந்து போடுறேன். பார் நான் தான் ஒன்றும் வேணும்னு சொல்கிறேன்ல. நீ எந்திரிச்சு போக போகிறா. அப்பா ஆதி பார்வை இழுத்து அவர் மடியில் உட்கார வைக்கிறாரு. பார் ஆதி வேணாம் விடு. ஆதி எதுவும் கேட்காம அவள் கன்னத்தில் கிஸ் பண்ண போகிறாரு. அப்போ பாரு திரும்பவும் ஆதி பாரு லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. ஆதி பாரு ஷாக். அப்புறம் ஆதி ரியாலிட்டிக்கு வந்து பாரு ஹிப்பை பிடிச்சி பக்கத்தில் இழுத்து கிஸ் பண்ணுறாரு. பாருவும் பண்ணுறா. அப்புறம் ஃபியூ மினிட்ஸில் ரிலீஸ் ஆகிறாங்க. பாரு வைக்கப்பட்டு ஆதி ஹப்ளி ஹக் பண்ணிக்கிறா. ஆதி அவளை ஹக் பண்ணிக்கிறாரு. ஆதி நான் ஒன்று சொல்கிறேன், அதை நீ கேட்பியா? பாரு ம் சொல்லுங்கள் கேட்குறேன். ஆதி பாரு கண்ணத்தை ஹோல்ட் பண்ணி பேசுகிறாரு. ஆதி இங்கே பாரு, லைஃப்பில் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் நீ அதை சால்வ் பண்ணத்தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு இப்படி சூசைட் பண்ண போகக்கூடாது, அது ரொம்ப கோலத்தனம். லைஃப்னா ப்ராப்ளம் வரத்தான் செய்யும், அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதை விட்டுட்டு இப்படி கோலத்தனமாக சாகக்கிறதுன்னு என்னை பொறுத்த வரைக்கும் சூசைட் பண்ணுறவங்க எல்லோரும் வாழ தகுதியற்றவங்க தான் அர்த்தம். உண்மையாக சாகிறதை விட்டுட்டு வாழ்கிறதுக்கு தான் தைரியம் வேணும். லைஃப்பில் எப்போவுமே சந்தோஷம் மட்டும் இருக்காது, சோகம் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும். அதை எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நம்ம லைஃப்பில் லீட் பண்ணணும். ஸோ இனிமேல் எந்த ஒரு சூழ்நிலையும் நீ இந்த மாதிரி ஒரு முடிவு வராத, புரியுதா? பாரு நல்லா புரியுது, இனிமேல் நான் இப்படி பண்ண மாட்டேன். ஆதி சிரிச்சுக்கிட்டு அவள் காதில் கிஸ் பண்ணுறாரு. ஆதி சரி டைம் ஆகுது தூங்கலாமா? பாரு ம் ஓகே. ரெண்டு பேரும் வீட்டில் போய் படுக்கிறாங்க. பாரு ஆதிக்கிட்ட வந்து அவரை ஹக் பண்ணிக்கிறா. ஆதியை அவளை ஹக் பண்ணி அவளுக்கு தட்டி கொடுக்குறாரு. பாரு ஆதி உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? ஆதி கேளுடா. பாரு அது நான் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்டதை எப்பவும் என்கிட்ட இதே மாதிரி கேட்க மாட்டல்ல, என்னை நம்புவல்ல? ஆதி நீ என் உயிர் உன்னை நம்பாமல் நான் வேற யாரை நம்ப போகிறேன்? நான் உன் சந்தேகமே படமாட்டேன், அது நான் என் உயிரை சந்தேகப்படுற மாதிரின்னு சொல்கிறாரு. பாருவுக்கு அதை கேட்டது கண்ணெல்லாம் கண்ணீர் வருது. ஆதி இப்போ இதை பற்றியும் யோசிக்காமல் நிம்மதியை தூங்குன்னு தட்டி கொடுக்குறாரு. பாருவும் ஆதி டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு தூங்கிடுறா. ஆதி அவளை பார்க்குறாரு, அவள் அழகாக தூங்குறா. ஆதி மைண்ட் வைஸ் நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்ல பாப்போ, ஆனால் இந்த எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். என் மனசில் சொல்லுது நீ சீக்கிரமாக எல்லாவை கண்டுபிடிச்சிருவேன்னு. நான் உங்ககிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணுற நாள் சீக்கிரமாகவே வரப்போகுது, அதுக்கப்புறம் நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், ஐ லவ் யூ பாப்போன்னு போர்கிட்ட கிஸ் பண்ணுறாரு. அப்புறம் அவரை பார்வை ஹக் பண்ணி தூங்குறாரு. தட் டே என்ஸ் வித் லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் எமோஷனல். நெக்ஸ்ட் டே மார்னிங் அட் ஆதி பாரூரம். ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ பாருவுக்கு முழிப்பு வருது. எழுந்திரிச்சு ஆதியை பார்க்குறா. அவரை குட்டி பாப்பா மாதிரி தூங்கிட்டு இருக்காரு. பாரு மைண்ட் வைஸ் குட்டி பாப்பா மாதிரி தூங்குறான். தூங்கும்போது கூட அழகு நீ தான் என் செல்ல குட்டின்னு
ஆதி பொருட்களில் கிஸ் பண்ணிவிட்டு குளிக்க போகிறேன். அப்புறம் குளிச்சுட்டு மிரர் முன்னாடி நின்று ரெடி ஆகிட்டு இருக்கா. அப்போ ஆதிக்கு முழிப்பு வருது. பக்கத்தில் பார்வை தேடுறாரு, அவள் இல்லை. அப்போ கண்ணை திறந்து பார்க்குறாரு, பார் அழகாக ரெடி ஆகிட்டு இருக்கா. ஆதி அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஆதி குட் மார்னிங் செல்லாம், பார் குட் மார்னிங், சரி நீ போய் ரெடியாகு, நான் உனக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன்னு போக போகிறா. அப்போ ஆதி அவளை பிடிச்சி இழுக்கிறாரு. அவள் ஆதி மேலே விழுகிறா. நோ பார், பெட்டை கிராஸ் பண்ணி போகும்போது தான் ஆதி அவளை இழுத்தது. பார் ஆதி வீடு, எனக்கு வேலை இருக்குதுன்னு கீழே போகணும். ஆதி ஒய், அதான் வீட்டில் வேலை செய்ய வேலை ஆள் இருக்காங்கல்ல, அப்புறம் உனக்கு என்ன வேலை, பேசாமல் இருன்னு அவளை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. பார் வேலைக்காரங்க இருக்காங்க தான், நாம் தான் நம்ம வேலையை பார்க்கணும். அவங்களும் பாவம் எவ்வளோ வேலை தான் செய்வாங்க, நாமளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்ல. பாதி பாடுறா செம்மைய கருத்து பேசுகிறத. பார் நான் ஒன்றும் கருத்தெல்லாம் பேசலை, உண்மையை தான் சொன்னேன். சரி முதல்ல என்னை விடு. ஆதி சரி விடுறேன், ஆனால் எனக்கு மார்னிங் எனர்ஜி ஒன்று கொடு, நான் விடுறேன். பார் அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது, ஒழுங்காக என்னை விடு. ஆதி நோ பார், ஆதி நீ வர வர சரியில்லை, உனக்கு என்னமோ ஆகிடுச்சு, மார்னிங்கே ஏன் என்கிட்ட பொம்பு பண்ணுறா, ஒழுங்காக என்னை விடு. ஆதி ஒன்று கூட விட்டுறேன், பார் உரதம் வேணால் கொடுக்குறா, தரவா. ஆதி எனக்கு அதெல்லாம் வேணாம், இங்கே வேணும்னு சொல்லி பாயிண்டி ஹீ ஸ்லிப்ஸ், ஒன்று கூட விட்டுறேன், பார் அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது. ஆதி அடிப்போடி உங்ககிட்ட கேட்கக்கூடாது, மிரட்டி நானே எடுத்துக்கிறேன்னு பாருக்கிட்ட போகிறாரு. பார் ஆதி வேணாம் சொன்னால் கேளு. ஆதி எதையும் கேட்காம கிஸ் பண்ண போகிறாரு. பாருவும் அதுக்கு மேலே எதுவும் பேச முடியாமல் சைலண்ட்டாக இருக்கா. ஆதி கிட்ட போய், ஒய் என்ன சைலண்டாகிட்ட, அப்போ உனக்கு ஓகேவா, பாரு ஏதோ சொல்ல வரா. ஆதி அவளை பேச விடாமல் கிஸ் பண்ணுறாரு. பாருவும் ஆதி கலரை பிடிச்சி கிஸ் பண்ணுறா. அப்புறம் ரெண்டு பேரும் ரிலீஸ் ஆகுறாங்க. பாரு இப்போவாது என்னை விடு ப்ளீஸ். ஆதி விடணுமா, பாரு ஆதி விளையாடாதீங்க, விடு ப்ளீஸ். ஆதி சரி உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது, அதனால் விடுறேன்னு அவளை விடுறாரு. பாரு எந்திரிச்சு, பாரு சரி நீ போய் ரெடி ஆகிட்டு வா, நான் போகிறேன்னு போகிறான். ஆதியும் சிரிச்சுக்கிட்டு குளிக்க போகிறாரு. அட் த ஹால் பாரு கீழே வர, அப்போ அங்கே கீர்த்தி மட்டும் சோஃபாவில் உட்காந்துருக்கா. பாரு மைண்ட் வாஸ், கீர்த்தி கிட்டேயும் போய் சாரி சொல்லிடுவோன்னு அவகிட்ட போய் போகிறான். பாரு கீர்த்தி, கீர்த்தி சொல்லுங்கள் அக்கா. பாரு சாரி கீர்த்தி. கீர்த்தி ஐயோ அக்கா நீங்கள் என்ன பண்ணீங்க, எதுக்கு என்கிட்ட சாரி கேட்குறீங்க. பார் இல்லை கீர்த்தி, உன்னையும் ஆதையும் நான் தப்பாக நினச்சிட்டேன், அதான் சாரி. கீர்த்தி ஐயோ அக்கா நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும், சாரி அக்கா. பார் ஏ நீ என்ன பண்ண சாரி கேட்குற. கீர்த்தி இல்லை அக்கா, நான் தான் அண்ணாக்கிட்ட லிமிட்டோடு இருந்திருக்கணும். பார் கீர்த்தி நேற்று ஆதி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, நீ அவனா ஒரு அண்ணனாக பார்த்துருக்க, அதை நான் தான் தப்பாக புரிஞ்சிக்கிட்டேன், புரிஞ்சிக்காமும் போயிட்டேன். கீர்த்தி அப்போ நான் அண்ணா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களா. பார் ஆமாம், இங்கே பாரு இனிமேல் நீ என் தங்கச்சி ஓகேவா, உனக்கு என்னானாலும் என்கிட்ட ஷேர் பண்ணி ஓகேவா. கீர்த்தி ஓகே அக்கா. பாரு கீர்த்தி ஹக் பண்ணிக்கிறா, கீர்த்தியும் பாருவை ஹக் பண்ணிக்கிறா. இதை எல்லாம் மேலே இருந்து ஆதி பார்க்குறாரு. கீர்த்தி ஆதியை பார்த்து அவர் அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு, அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணுறா. அப்புறம் எல்லோரும் சாப்பிட ஆதி அருண் ஷாம் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அகிலா புருஷ் அத்விகா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க. ஐசு கீர்த்தி வனஜா அவங்க ரூமில் இருக்காங்க. சிந்து ஏதோ வேலை இருக்குன்னு வெளியே போயிட்டா. ஆதி பாரு பாரு ஏதோ பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கா. பாரு மைண்ட் வச்சு நேற்று அவன் சொன்னதை வச்சு பார்த்தா அவன் என்னை லவ் பண்ணுறான் போல், இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது. ஒருவேளை அவன் என்னை லவ் பண்ணுறானா, அந்த லோகோவில் இருக்கிற பொண்ணு. ஐயோ பார்வதி ஒரே குழப்பமாக இருக்கே, இப்போ என்ன பண்ணுறது, பேசாமல் அந்த லோகோ ஐ யாருன்னு கண்டுபிடிப்போம். ஆனால் எப்படி கண்டுபிடிக்கிறது. அப்போ அவளுக்கு ஒரு ஐடியா வருது. ஆ இப்படி பண்ணால் அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிடலாம், சார் இப்போவே போவோன்னு கிளம்பி ஒரு இடத்துக்கு போகிறா. அப்படி பாரு எங்கே போகிறான்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க் யூ. Thank you.